ஹாய், ரொம்ப அருமையான ஒரு வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். அதாவது அருங்காட்சியகமாக இயங்குகிறது இப்போ சீனர்களை சிறை வைத்த நீலகிரி சிறைச்சாலை. ஆமாம், அப்புறம் பாருங்கள் அங்கே தூக்கு மேடை, ஓகேங்களா? அது பாருங்கள், அது தூக்கு மேடை. அப்புறம் பாருங்கள் பழைய சிங்கோனா தொழிற்சாலை, அப்புறம் அது பாருங்கள் நடுவட்டம், அந்த சிறைச்சாலையுடைய முன்பகுதி நடுவட்டம், அது ஒரு பாருங்கள் கீழே நெடுவட்டம் சிறைச்சாலையின் முன்பகுதி பழைய தோற்றம். அப்படியே வாங்க செய்தி உள்ளார போவோம். படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சிறைச்சாலை அப்படின்ன உடனே உயர வானில் உயர பறந்த ஊர் பிருவி ஓரடி கூண்டில் ஓய்ந்து கிடந்த கதைதான். உயர வானில் உயர பறந்த ஊர் குருவி ஓர் அடி கூண்டில் ஓய்ந்து கிடந்த கதைதான் இந்த சிறைச்சாலை வாழ்க்கை என்று சிலர் சலிப்புடன் கூற கேள்விப்பட்டு இருப்போம். உண்மைதான், சிறைச்சாலை வாழ்க்கை என்பது கடினமான ஒரு வாழ்க்கை, மோசமான ஒரு வாழ்க்கை, அப்படி தானுங்களே? ஆமாம், இது வந்து இந்த பாருங்களேன், சிறைச்சாலைக்கு சென்று வந்தவர்களால் தான் அத்தகைய வலி நிறைந்த வார்த்தைகளை உதிர்க்க முடியும். அவங்களால தான் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து என்ன செய்ய முடியும், உதிர்க்க முடியும். குற்றம் இழைத்தவர்களை அவர்களது தவறை உணர வைக்கும் களமாக சிறைச்சாலை விளங்குகிறது. அப்படித்தானே, குற்றம் இழைத்தவர்களை அவங்க தவறுகளை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அந்த சிறைச்சாலைகள் எல்லாம், சரியா? ஆனால் அந்த சிறைச்சாலையின் வரலாறு, இந்த சிறைச்சாலைகளுடைய வரலாறு பார்த்தா பெரும்பாலும் ரத்தங்களாலும் வலிகளாலும் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சிறைச்சாலைகளும் ரத்தம் அண்ட் வாட், ரத்தங்களாலும் வலிகளாலும் மட்டுமே எழுதப்படுகிறது. பொதுவாக நம்மில் பலரும் மிக கொடிய சிறை என்றால் அந்தமான் சிறையை தான் கூறுவோம். உண்மை அதான் இல்லையா? எல்லாருமே வந்து பாருங்க என்ன சொல்லுவாங்க, அந்தமான் சிறை, அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுதந்திர கால போராட்டத்தில் வந்து அந்த தண்டனைக்குரியவர்கள் அங்கே கொண்டு போய் வச்சாங்கல்ல, அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த அந்தமான் தான் ரொம்ப கொடுமையான ஒரு சிறைச்சாலையாக இருப்பது. இங்கே பாருங்க, ஆமாம், பொதுவாக நம்மள் பலரும் மிக கொடிய சிறைச்சாலை என்றால் அந்தமான் சிறைச்சாலை தான் என்று கூறுவோம். ஏனென்றால் சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் அங்கு அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட கதையை புத்தகங்கள் வாயிலாகவும் செய்திகள் மூலமாகவும் அறிந்திருப்போம். உண்மைதான், சினிமா படம் கூட, நிறைய சினிமா படங்கள் கூட இருக்கு, இரத்த சருதங்கள். ஆனால் நம்மில் பலருக்கு நீலகிரியில் இருந்த கொடும் சிறை பற்றி தெரியுமா? நீலகிரியில் இருந்த கொடும் சிறை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், நீலகிரியில் 158 ஆண்டுகளை கடந்த ஆங்கிலேயர் கால சிறைச்சாலை ஒன்று உள்ளது. அங்கு சீன போர் கைதிகள் அடைக்கப்பட்டு இருந்தனர் பல கொடுமைகள் நடைபெற்ற அந்த சிறைச்சாலை தன்னுள் இரத்த சருதங்களை உள்ளடக்கி அமைதியாக இருக்கிறது. அந்த சிறைச்சாலை அமைந்துள்ள ஊரின் பெயர் நடுவட்டம். அந்த ஊர் பெயர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நடுவட்டம். பெயர் காரணம், ஏன் அந்த ஊருக்கு நடுவட்டம் என்ற ஒரு பெயர் வந்தது? நான்கு திசைகளும் மலைகளால் சூழப்பட்ட அந்த ஊருக்கு நெடுபெட்டா என்று தான் பெயர். நாலு பக்கமும் அப்படியே மலைகளால் சூழ்ந்து இருப்பதாக அந்த ஊருக்கு வந்து நெடுபெட்டா என்று பெயர். பெட்டா என்றால் கன்னட மொழியில் மலை என்று பெயர். கன்னட பாஷையில் பெட்டா என்றால் மலை, ஹில் என்று பொருள்.
அங்கு கர்நாடகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த கன்னட மக்கள் அதிகம் வாழ்ந்து வருகிறார்கள். நான்கு திசைகளிலும் உயர்ந்து நிற்கும் மலைகளுக்கு நடுவில் உள்ள பகுதி என்பதால் அந்த ஊருக்கு நடுபெட்டா என்று பெயர் வைத்தனர். இதுவே நாளடைவில் நடுவட்டம் என்று மருவியது. ஊட்டியிலிருந்து மைசூர் செல்லும் வழியில் கூடலூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பகுதியில் அமைந்துள்ளது நடுவட்டம். இந்த ஊரில்தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்த ஆங்கிலேயர் கால சிறைச்சாலை அமைந்துள்ளது. இந்த ஊரில் தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்த ஆங்கிலேயர்கள் கால சிறைச்சாலை அமைந்துள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அது சரி. இங்கு சீன கைதிகள் ஏன் வந்தனர், அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை அறிந்து கொள்ள பல ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். ஆமாம், இங்கே ஏன் சீன கைதிகள் வந்தாங்க, ஆமாம் அவர்கள் என்ன ஆனார்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுனாக்க என்ன பண்ணணும், வியாட்டுக்கும் வேரி வேரி பேக், ரொம்ப ரொம்ப பின்னாடி போக வேண்டியிருக்குது, ரைட்டா? அப்போ வந்து பாருங்கள், கிபி 1819 ஆம் ஆண்டு ஏறக்குறைய பார்த்துங்களேன், எத்தனை அதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கனாக்கா ஒரு 80 ஆண்டு, அப்புறம் இதில் ஒரு இங்கே போயிடுச்சு. ஆமாம், இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டு இருந்த காலம் அது. அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்தது. நீலகிரியை நிர்மாணிக்கும் பணிகளை ஆட்சியாளர்கள் மும்முரமாக செய்து கொண்டு இருந்தனர். அப்போது வந்து ஆட்சியாளர்கள் வந்து நீலகிரியை வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அந்த கட்டமைப்புகள் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. ஆங்கிலேய சிப்பாய்கள் மற்றும் கூடிய ஆட்களை கொண்டு புதிய கட்டுமானங்கள் தோட்டங்களை உருவாக்கும் வேலைகள் நடந்தது. புதிய கட்டுமானங்கள் தோட்டங்கள் உருவாக்குவது போன்ற வேலைகள் நடந்தது. ஒரு கட்டத்தில் இந்த பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டது. வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எப்படி நம்ம ஊரில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் தான் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அதுபோல் இதை எடுத்து போர் கைதிகளை இது போன்ற வேலைகளுக்கு பயன்படுத்த ஆங்கிலேய அரசு திட்டமிட்டது. சரி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், சரி ரைட்டு, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது, போர் கைதிகளை இதற்கு நம்ம யூஸ் பண்ணா என்ன அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒபியம் போர் கைதிகள், ஒபியம் போர் கைதிகள். அப்போது ஆங்கிலேய அரசு அபின் என்ற போதைப் பொருளை சீனாவில் விற்பனை செய்து வந்தது. பாருங்க அவ்வளோ மோசமான ஒரு செயலை சீனாவில் வந்து ஆங்கிலேயர்ஸ் அப்போது என்ன செய்து கொண்டு இருந்திருக்கிறது, அபின் போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டு இருந்திருக்கிறது. இதன் மூலம் அதிக அளவில் வருமானம் ஈட்டியது. சம வருமானம், ஏகப்பட்ட வருமானம் போல இருக்கு. யாரு, ஆங்கிலேய அரசு சீன நாட்டில் வந்து ஒபியம் போதைப் பொருள் விற்பனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏகப்பட்ட வருமானம் வருகிறது என்பதனால் அதை செய்கிறார்கள். இதை பயன்படுத்திய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தால் அபின் விற்பனைக்கு சீன அரசு தடை விதித்தது. ஆமாம்ல, அப்போ அந்த அரசு என்ன பண்ணும், தடை தானே விதிக்கும், அதனால் மக்கள் சாவறான், நோய் வருது, துன்பப்படுறாங்கன்னும்போது என்ன ஆகும், தடை தானே. அப்போது என்ன பண்ணுறாங்க, அபின் விற்பனைக்கு சீன அரசு தடை விதித்தது. இதை எதிர்த்து 1839 ஆம் ஆண்டு நல்லா பாருங்கள், இவ்வளோ வெரி வெரி பிகினிங், ஓகேவா? ஸோ சீனா மீது ஆங்கிலேய அரசு போர் தொடுத்தது. ஆமாம், இதை அவங்க ஆமாம் தடை விதிக்க சொல்லி அவங்க போராடினாங்க. உடனே இவங்க சும்மா இருக்கல, யார், ஆங்கிலேய அரசு போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது முதலாம் அபினி போர். இந்த போருக்கு பெயர் என்ன, அபினி போர். அபின், அபினி, அபின் என்பது போதைப் பொருள், அதனால் அது பேர் வந்து அபினி போர் அல்லது முதலாம் ஒபியம். ஒபியம் என்பது அதுக்கு இந்த போதைப் பொருளை ஒபியன் கூட சொல்கிறோம்ல. ஆமாம், முதலாம் ஒபியம் போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போரில் சீன அரசு தோல்வியை தழுவுது. ஆமாம், ஆங்கிலேயர்கள், ஆமாம் ஆங்கிலேயர்களுடைய சண்டையில் போரில் தாக்கு கொடுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, சீனா வந்து தோத்து போயிட்டாங்க. அதன் பிறகு சீனாவில் அபின் விற்பனையை ஆங்கிலேய அரசு விரிவுபடுத்தியதோடு சட்டபூர்வமாக்க முயற்சி செய்தது. ஆமாம், அந்தந்த எனது ஒரு சிட் அது தெரிஞ்சது அபின், அதை வந்து விரிவுபடுத்துவது மட்டும் அல்லாமல் அதை வந்து என்ன பண்ண பார்த்து சட்டப்பூர்வமாக வேற அதை வந்து செய்யணும்னு நினச்சிருக்காங்க. கொடுமை பாச்சே.
மேலும் ஆங்கிலேய வணிகர்களுக்கு வரி உள்பட அனைத்து கட்டுப்பாடுகளில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டது. ஆமா, மேலும் வரி உள்பட வணிகர்களுக்கு, அந்த அந்த வியாபாரம் செய்கிறாங்களா அந்த வணிகர்கள் இருக்காங்களா, அவங்க வரி உள்பட அனைத்து கட்டுப்பாடுகளிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டது. இது உள்நாட்டு மக்கள் மற்றும் வணிகர்கள் பாதித்தது. உள்நாட்டு மக்கள் மீன்ஸ் வாட் பொதுமக்கள், அவங்க இவங்க எல்லாரையுமே பயங்கரமாக பாதிக்குது. இதன் விளைவாக 1856 எவ்வளோ சொல்லுவாங்க எங்கே பாருங்க, அதுக்கு அவங்க அந்த பார்த்தீங்கன்னா நாளுக்கு அப்புறம் இதன் விளைவாக 1856 மீண்டும் ஆங்கிலேய அரசுக்கும் சீன அரசுக்கும் இடையே போர் வெடித்தது. பர்மா இரண்டாவது ஒரு முகமா. இந்த போரிலும் சீனா தேசம் படுதோல்வியை சந்தித்தது. இப்பவும் பயங்கரமா தோத்து போயிட்டாங்க. யாரு? சீனாக்காரங்க. இதில் ஏராளமான சீன கைதிகள் சிறை பிடிக்கப்பட்டனர். நிறைய பேர் சிறை பிடிக்கப்பட்டனர். இவர்களை அவர்களை பாதுகாப்பான இடங்களில் சிறப்பாக ஆங்கிலேய அரசு திட்டமிட்டது. ஸோ மாமா கைதிகளை வந்து பிடிச்சாச்சு போயாச்சு வந்தாச்சு பத்திரப்படுத்தணுமே, தப்பிச்சு ஓடுவானா என்ன பண்ணுறது, நான் வந்து பாதுகாப்பாக நான் வந்து அடைக்கணுமே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. ஆமாம், சிறை வைக்க ஆங்கிலேய அரசு திட்டமிட்டது. சிறைகளை அமைப்பதற்கு முதல் தேர்வாக இருந்தது சிறைகள். அப்படின்னாவே ஃபஸ்ட்டு தேர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று தீவுகளாக இருக்கும், இல்லை மலைப்பகுதிகள் தான். தீவுகள் மலைப்பகுதிகள்னால் கைதிகள் தப்பி போகிறது ரொம்ப கஷ்டமாகிடும் இல்லையா, சவாலாக இருக்கும் இல்லை, தப்பிக்கவே முடியாதுன்னு வைங்களேன். சிறைகளை அமைப்பதற்கு முதல் தேர்வாக இருந்தது தீவுகளும் மலைப்பகுதிகளும் தான். ஏனென்றால் அங்கிருந்து கைதிகள் தப்பி செல்வது என்பது கடும் சவாலானது. நடுவட்டம் சிறைச்சாலை, இதோ இப்போ நடுவட்டத்துக்கு நம்ம வரோம். அந்த வகையில்தான் நீலகிரி நடுவட்டம் பகுதியில் 1865 ஆங்கிலேய அரசு சிறைச்சாலையை எழுப்பியது. எப்போ? 1865. ஏறக்குறைய 100 இயர்ஸ்க்கு முன்னால் 1865 ஆங்கிலேய அரசு சிறைச்சாலையை எழுப்பியது. இது உறுதியான செங்கல் சுவர்கள், கடினமான இரும்பு கதவுகள், தட்டினமான ஜிங் ஷீட்டு மேற்கூரைகளால் உருவானது. பயங்கரமான அம்மா மரம் அது இரும்பு இரும்புன்னு போட்டு தாக்கி உருவானது. இங்கு கைதிகள் அறை, அப்புறம் தூக்கு மேடை, அப்புறம் வார்டன் அறை, அப்புறம் மருந்து மற்றும் ஆயுத கிடங்கு, அலுவலக அறை, சமையல் கூடம் உள்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன. சூரிய வெளிச்சம் உள்ளே வர மேற்கூரையில் சிறிய அளவில் கண்ணாடி இழை பதிக்கப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு கைதிக்கும் படுக்கைக்காக மரத்தாலான பலகைகள், அதன் மீது போட விருப்பு போர்த்தி கொள்ள 2 கம்பளிகள் வழங்கப்பட்டது. அதுவரை சென்னையில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருந்த சீன கைதிகள் நடுவட்டத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டனர். இதுக்கு முன்னால் எங்கே இருந்தாங்க? இவங்கெல்லாம் சென்னையில் இருந்தாங்க. இப்போ சென்னையிலிருந்து நடுவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். நீலகிரியில் அமைந்துள்ள கொடுமை மரண தண்டனை. அங்கிருந்த காலநிலை வேறு. அது ஊட்டியில் அப்போ வந்து பார்ப்பாங்க, அங்கே குளிர் கிளறு, அது மழை கிழ மழை சரிவு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. அங்கிருந்த காலநிலை வேறு, இங்கிருந்த காலநிலை வேறு. இங்கு தொடர் மழை, கடும் குளிர் நிலவியது, இருள் சூழ்ந்த வானிலை, வனம் சூழ்ந்த வசிப்படம் என அனைத்தும் திகிலூட்டும் வகையில் அமைந்தது. இதை கண்ட சீன கைதிகள் பெரிதும் ஆச்சரியமடைந்தனர். ஆமாம், ஒரே இருள். ஆமாம், வானத்தையே பார்க்க முடியாதுன்றது மாதிரி ஒரே இருள். அப்புறம் வந்து அந்த வனம் சார்ந்த சூழ்நிலை, அப்புறம் கட்டும் குள்ளூர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதை பார்த்துட்டு அவங்க மிரண்டு போயிட்டாங்க. அடர்ந்த வனப்பகுதி, அச்சமூட்டும் வன விலங்குகள், ஆர்ப்பரிக்கும் நில சரிவு, ஆலை விழுங்கும் பள்ளத்தாக்கு ஆகிய அம்சங்கள் அவர்களை மிரட்டும் வகையில் இருந்தன. இவற்றையெல்லாம் பார்த்து சில கைதிகள் சிறையில் இருந்து தப்ப முயன்றனர். இவ்வளோ பிரச்சனைகளையும் தப்பிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. தப்ப முயன்று மாட்டிக்கொண்ட கைதிகளுக்கு சிறை நிர்வாகம் கடும் தண்டனைகளை வழங்கியது.
அவர்களுக்கு முறையாக உணவு குடிநீர் வழங்கப்படவில்லை. இந்த மாதிரி தப்பிச்சு சொல்கிறாங்கள ஓடி போகலான்னு நினைக்கிறாங்கள, அப்படிப்பட்டவனுக்கு முறையான உணவு கொடுக்கறதில்ல, தண்ணி கொடுக்கறதில்ல, கம்புகளாலும் கம்பிகளாலும் கொடூரமாக தாக்கப்பட்டனர். அவர்களது கை எலும்புகளும் கால் எலும்புகளும் உடைக்கப்பட்டன. புரட்சி செய்தவர்களுக்கும் அதிகாரிகளை கொல்ல முயற்சி செய்தவர்களுக்கும் அங்குள்ள தூக்கு மேடையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. உருவானது தாய் சோலை. தாய் சோலை என்பது என்னவென்றால் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இது, ரொம்ப நல்லா இருந்தது நான் படிக்கும்போது. ஆமாம், இந்த நிலையில் அப்போதைய கோவை மாவட்ட கலெக்டராக இருந்த ஜான் சல்லிவன் நீலகிரியை நிர்மாணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். ஜான் சல்லிவன் அப்போது அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஸ்ட்ரக்சர்கள்லாம் இருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சரி பண்ண நிர்வகிக்கக்கூடியவர் கலெக்டராக. ஆமாம், இந்நிலையில் அப்போதைய கோவை மாவட்ட கலெக்டராக இருந்த ஜான் சல்லிவன் நீலகிரியை நிர்மாணிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தார். அவரே நீலகிரியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவரே யார்? இந்த ஜான் சல்லிவன் தான் நீலகிரியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாராம். அவரை தொடர்ந்து தோட்டக்கலை வல்லுநர் வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர், இவருக்கு இவரை தொடர்ந்து வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர் என்பவரும் தோட்டங்களை உருவாக்கினார். தோட்டங்கள் இயற்கை மீது ஆர்வம் கொண்ட அவர்கள் இருவரும் சீன கைதிகளை தோட்ட வேலைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கொள்ள ஆங்கிலேய அரசிடம் அனுமதி பெற்றனர். ஆமாம், ஆங்கிலேய அரசிடம் வந்து அனுமதி கேட்குறாங்க, நாங்கள் வந்து இந்த கைதிகளை வைத்து நாங்கள் இந்த தோட்ட வேலை மற்ற வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம், நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க. அவர்களது முயற்சியால் 24 மணி நேரமும் சிறையில் அடைபட்டு கிடந்த சீன கைதிகள் தோட்ட வேலைக்காக போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே சென்று வர முடிந்தது. அது மட்டுமின்றி காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களை உருவாக்கும் பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். இப்படி தாங்க தேயிலை தோட்டங்கள் உருவாக இருக்கிறது. அது மட்டுமின்றி காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களை உருவாக்கும் பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். சீன கைதிகளின் கடும் உழைப்பால் தாய் சோலை தேயிலை தோட்டம் உருவானது. தேயிலை தோட்டம் எப்படி உருவாகுது பாருங்க, சீன கைதிகளின் கடும் உழைப்பில் தாய் சோலை தேயிலை தோட்டம் உருவானது. அதற்கு ஜெயில் தோட்டம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. ஜெயில் தோட்டம் என்று மற்றொரு பெயரும் அதற்கு உண்டாம். சீன கைதிகள் உருவாக்கிய தாய் சோலை தேயிலை தோட்டம் இன்றும் தனது பசுமை பாராமல் உள்ளது. இன்னைக்கு பசுமை மாறாமல் அப்படியே இருக்கிறதுங்கிறது வரிகள். அப்புறம் அப்புறம் சின்கோனா மரங்கள் கேள்விப்பட்டிருப்போமே, நான் பார்த்ததே கிடையாது. அந்த நேரத்தில் தேயிலையின் சந்தை மதிப்பு உயர்ந்த நிலையில் இருந்தது. தேயிலை தேயிலை பயிர் செய்து தேயிலை விற்பனை வந்து சும்மா படு ஜோராக இருக்குது. ஆமாம், இதனால் ஆங்கிலேய நிர்வாகம் தேயிலை வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்தது. சும்மா இருப்பாங்களா? ஆமால, நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய எந்த ஒரு தொழிலாளர் இருந்தாலும் சும்மா விடுவாங்களா? ஸோ நல்ல கவனம் செலுத்துகிறாங்க. அந்த சமயம் உலகம் முழுவதும் கொள்ளை நோயாக பரவியது மலேரியா காய்ச்சல். இந்த நேரம் தாங்க மோசமான நேரம். இந்த நேரம் பார்த்து தான் இந்த மலேரியா காய்ச்சல் உள்ளே போடுது. இந்தியாவிலும் அதன் தாக்கம் இருந்தது. இதற்கு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். நிறைய நம்ம படிச்சிருப்போம், மலேரியா காய்ச்சலில் கொத்து கொத்தால் லட்சக்கணக்கமாக மக்கள் செத்து போனார்கள் என்று நான் நிறைய பத்திரிகைகளில் படித்திருக்கிறேன், நீங்களும் படித்திருப்பீர்கள். இந்த காய்ச்சலை தடுக்க சிங்கோனா என்ற மரத்தின் பட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் குவினைன் என்ற மருந்தை பயன்படுத்தா என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சிங்கோனா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டையில் இருக்கக்கூடிய ஒருது, அது பேர் என்னது, இங்கே இதை போட்டு இப்போ தானே படித்தேன், குவினைன் என்ற மருந்தை பயன்படுத்தலாம் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். சிங்கோனா மரத்தின் பூர்வீகம், சிங்கோனா மரத்துடைய பூர்வீகம் எங்கன்னாக்க தென்னமெரிக்க நாடான பெரு. தென்னமெரிக்கா இருக்குல்ல, தென்னமெரிக்க நாடான பெரு, அங்குள்ள காலநிலையும் நீலகிரியில் உள்ள காலநிலையும் ஒன்று, ஒரே காலநிலை. நம்ம பெரு தினமருக்கால இருக்கக்கூடிய பெரு நாடும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நீலகிரியும் சரி, ஒரே காலநிலை.
அந்த ஜிதோஷன் சொல்கிறோம்ல, தட் இஸ் அப்புறம் இதை கருத்தில் கொண்டு பெரு நாட்டில் இருந்து சிங்கோனா மர விதைகளை ஆங்கிலேய அரசு இறக்குமதி செய்து நீலகிரி நடுவட்டம் பகுதியில் சாகுபடி செய்தது. இங்கு சிங்கோனா மர பட்டைகளில் இருந்து குவின் 9 மருந்து தயாரிக்க தொழிற்சாலையும் நிறுவியது. சுமார்கள் அங்கேருந்து அங்கேருந்து பெரு நாட்டிலிருந்து விதைகளை வர வைக்கிறாங்க, அதை வந்து அங்கே பயிரிடுறாங்க, சாகுபடி செய்கிறாங்க, அதிலிருந்து குவின் 9 மருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க, ஒரு தொழிற்சாலையை வந்து அங்கே உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் ஆமாம் இதற்கு கண்காணிப்பதாராக வில்லியம் கிரஹாம் மெகாய்வர் இருந்தார். யார் அந்த வில்லியம் கிரஹாம் மெகாய்வரில் இவர் கண்காணிப்பு பணியில் அவர் ஈடுபட்டுட்டாங்க. அவர் ஜான்ஸ் சலிவன் அவர் வந்துட்டு கலெக்டர், ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமானவர்களாக இங்கு கருதப்படுகிறார்கள். அவரது ஆலோசையின்படி சிங்கோனா தோட்ட வேலையிலும் தொழிற்சாலை வேலைகளிலும் நடுவட்டம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சீன கைதிகளே பயன்படுத்தப்பட்டனர். இப்போ நடுவட்டம் சிறைக்கு நம்ம வந்துடுவோம். நடுவட்டம் சிறையில் இந்த கைதிகளை போரில் தோத்து போன சீனர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா. நடுவட்டம் சிறைச்சாலையில் உள்ளவர்களை இந்த தோட்ட வேலைக்கும் அப்புறம் அந்த மருத்துவ அந்த குவாண்டன் தொழிற்சாலை இருக்குல்ல, அந்த மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலையும் அந்த போர்க்கைதிகளை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி சொல்லிட்டு அடைக்கப்பட்டிருந்த சீன கைதிகளை பயன்படுத்தப்பட்டனர். அவர்களின் உழைப்பால் நீலகிரியில் தயாரிக்கப்பட்ட குவின் 9 மருந்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. பொது மன்னிப்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுது ஆங்கிலேய அரசாங்கம், 1869 சீன கைதிகளுக்கு ஆங்கிலேய அரசு பொது மன்னிப்பு வழங்கியது. இந்த மாதிரி விஷயத்தினால ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது, கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. ஓகேயா மாடியர் கைசஸ், ஓகே போங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு நாங்கள் கொடுக்குறோம், ஜஸ்ட் கோ என்ஜாய் யுவர்செல்ஃப்ஸ் அந்த மாதிரி. 1869 சீன கைதிகளுக்கு ஆங்கிலேய அரசு பொது மன்னிப்பு வழங்கியது. அதன் பிறகு அவர்கள் நீலகிரி பகுதியிலேயே தங்கி அங்கே அங்கே எங்கே போக முடியும்ல, அங்கேயே தங்கிடுறாங்க. அங்கேயே தங்கி காஃபி காய்கறி பால் உற்பத்தியில் ஈடுபட்டு வந்தனர். காஃபி காய்கறி பால் உற்பத்தி இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் அடைக்கப்பட்ட நடுவட்டம் சிறைச்சாலை 1905 சிங்கோனா அலுவலகமாக மாற்றப்பட்டது. ஆமாம், அவங்க அடைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த சிறைச்சாலை நடுவட்டம் சிறைச்சாலை அது வந்து சிங்கோனா மருத்துவ அலுவலகமாக, அந்த மருந்து தயாரிக்க குவானியன் மருந்து தயாரிக்கிறாங்கள அந்த தொழிற்சாலையாக மாற்றப்பட்டு விட்டது. மலேரியா பரவல் கட்டுக்குள் வந்ததும் குவினைன் மருந்து தயாரிப்பு நிறுத்தப்பட்டு மருந்து அப்புறம் எல்லாத்துக்கு நிறுத்தப்பட்டு தொழிற்சாலை மூடப்பட்டது. அப்புறம் அதனால உலகம் பூட்டப்பட்டதோடு சிங்கோனா மரங்களும் வெட்டி அகற்றப்பட்டன. மரத்தையும் வெட்டானுங்க. ஆமாம், மரமும் வெட்டப்பட்டது. அதற்கு பதிலாக தேயிலை சாகுபடி நடந்தது. இதனால் அங்கு சிங்கோனா அருகியது, தேயிலை பெருகியது. இப்போ சிங்கோனா மரங்களை வெட்டி விட்டார்கள், அந்த இடத்துல வந்து இப்போ தேயிலை வந்து அது அருகியது, இது பெருகியது, தேயிலை இப்பொழுது வளர ஆரம்பிக்கிறது, ரைட்டுங்களா, பெருகியது. ஆங்கிலேயர்கள் வெளியே பிறகு நடுவட்டம் பகுதியில் உள்ள சிறைச்சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள தேயிலை தோட்டங்கள் தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக அமைக்கப்பட்ட தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்துடன் இணைக்கப்பட்டது. இவ்வாறாக அமைந்தது தான் நடுவட்டம் சிறைச்சாலையின் வரலாறு. இதுக்கப்புறம் தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு அவன ஒரு இணைப்பு கமிட்டியெல்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி அது வந்து என்னமா மாறிப்போச்சு இப்போ. ஆமாம், ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு நடுவட்டம் பகுதியில் உள்ள சிறைச்சாலை மற்றும் அதை சுற்றி உள்ள தேயிலை தோட்டங்கள் தாயகம் திரும்பிய தமிழர்கள் இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது என்னவாயிடுச்சோ அவன் போனதுக்கப்புறம் தான் அமைந்தது தான் நடுவட்டம் சிறைச்சாலையின் வரலாறு. அருங்காட்சியகம். ஆமாம், இதை வெளி உலகம் அறிந்து கொள்ளும் வகையில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறைச்சாலையை பழமை மாறாமல் புதுப்பித்து அருங்காட்சியகமாக மாற்றியுள்ளது. ஆமாம், இது வந்து வெளி உலகம் நம்ம போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ அதை அருங்காட்சியகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். பழமை மாறாமல் புதுப்பித்து அருங்காட்சியகமாக மாற்றியுள்ளது. தமிழக அரசு அங்கு ஆங்கிலேய சிப்பாய்கள் மற்றும் சீன கைதிகளின் பொம்மைகள், கைதிகள் நடத்தப்பட்ட விதம் மற்றும் சிறைச்சாலையின் செயல்பாடுகள் குறித்த புகைப்படங்கள்
காட்சிக்கு வைக்கப்பட்டு உள்ளன. அவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து சொல்கின்றனர். ஆமாம், சுற்றுலா பயணிகள் அவங்க மாதிரி சுற்றுலா போகிறவங்க வந்து அந்த அவர்கள் இந்த சின்ன கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள், அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட நாம அந்த புகைப்படங்கள், காட்சிகள், கீழ்ச்சிகள் அங்கே இருக்குது. நம்ம சுற்றுலா பயணிகள் போனால் அதெல்லாம் பார்த்தாலாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆங்கிலேய அரசால் அடக்கு முறைக்காக உருவாக்கப்பட்ட நடுவட்ட சிறைச்சாலை, ஆங்கிலேய அரசால் அடக்குமுறைக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த சிறைச்சாலை. தமிழக அரசால் அருங்காட்சியகமாக மாறிவிட்டது. இப்பொழுது ஒரு அருங்காட்சியகம், தமிழக அரசு அதை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றிவிட்டது. அதில் அடைக்கப்பட்ட சீன கைதிகள் உருவாக்கிய தேயிலை தோட்டங்கள் நீலகிரிக்கே பெருமையை சேர்த்து விட்டது. ஆமாம், இந்த சீன கைதிகளால் தான் தேயிலை தோட்டத்துக்கு பெருமை சேர்ந்து விட்டது என்கிறார்கள். ஆமாம், ஆனால் அவர்கள் அனுபவித்த வேதனைகள் மட்டும் வர்ணம் பூசி மறைக்கப்பட்ட சிறை சுவர்களிலும் வெட்டி அழிக்கப்பட்ட சிங்கோனா மர மிச்ச வேர்களிலும் கதையப்படாமல் கரையாக ஒட்டி இருக்கும். உண்மைதானே? ஆமாம், அவங்க பட்ட வேதனை, அந்த துன்பம், அந்த காயம், அந்த வேதனை, ரத்தம், கத்தம் எல்லாம் அந்த வெட்டின மரங்களில் அந்த வேர்களில் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும். சுவர்களில் மறைக்கப்பட்ட அவர்களுடைய சோதனை வழிகள் எல்லாம் சித்திரமாக இருக்கிறது என்கிறார்கள். இன்னும் நான் போகவில்லை, போக வேண்டும். போய்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணணும், அதுக்கு கையில் காசு இல்லை, காசு வரும்போது போகிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. எனது சீனர்களை சிறை வைத்த நீலகிரி சிறைச்சாலை. அப்புறம் அங்கே பாருங்க, அது மட்டும் இல்லை, நீலகிரியில் மேலும் இரண்டு சிறைச்சாலைகள். என்ன ஆனார்கள் சீன கைதிகள்? ஆமாம், இது மட்டும் சிறைச்சாலை இல்லை, நீலகிரியில் நடுவோட்ட பகுதியில் மட்டும் ஆங்கிலேயர்கள் சிறைச்சாலையை அமைக்கவில்லை. ஆமாம், நீலகிரியில் நடுவோட்டத்தில் மட்டும் ஆங்கிலேயர்கள் சிறைச்சாலை அமைக்கவில்லை. ஊட்டி அருகே தொட்டபெட்டா, மஞ்சூர் அருகே கேரிங்டென் ஆகிய பகுதிகளிலும் சிறைச்சாலைகளை அமைத்தனர். ஆமாம், ரெண்டு தொட்டபெட்டாவிலையும் இருந்திருக்குது, அதுக்கப்புறம் மஞ்சூர் அருகே வந்து கேரிங்டென் அங்கேயும் வந்து சிறைச்சாலை இருந்திருக்குது. நடுவட்டம் மற்றும் தொட்டபெட்டா சிறைச்சாலைகளில் தலா 200 கைதிகளும் கேரிங்டென் சிறைச்சாலையில் 100 கைதிகளும் அடைக்கப்பட்டனர். ஆமாம், தொட்டபெட்டா நடுவட்டம் மற்றும் தொட்டபெட்டா சிறைச்சாலைகளில் 200 கைதிகளும் கேரிங்டென் சிறைச்சாலையில் 100 கைதிகளும் அடைக்கப்பட்டனர். நடுவட்டம் சிறைச்சாலை புனரமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு விடப்பட்டு உள்ளது. நடுவட்டம் சிறைச்சாலை புனரமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளாக விட்டாங்க. ஆனால் கேரிங்டன் சிறைச்சாலை தேயிலை தோட்ட அலுவலகமாக மாறிவிட்டது. கேரிங்டன் சிறைச்சாலை இப்பொழுது வந்து எப்படியாக இருக்கிறது என்றால் தேயிலை தோட்ட அலுவலகமாக மாறிவிட்டது. ஆனால் தொடபெட்டா சிறைச்சாலை மட்டும் கவனிக்க ஆளின்றி பாழடைந்து கிடக்கிறது. தொடபெட்டா சிறைச்சாலை வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் பாழடைந்து கிடக்கிறது. தமிழக சிறைத்துறை சார்பில் நீலகிரியில் புதிதாக கட்டப்பட்ட ஊட்டி, குன்னூர், கூடலூர் கிளை சிறைகள் தான் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. 3 எங்கங்க, 1 ஊட்டி, குன்னூர், கூடலூர் சிறைகளில் தான் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. இதில் கூடலூர் சிறையில் 28 கைதிகளும் குன்னூர் மற்றும் ஊட்டி சிறைச்சாலைகளில் தலா 32 கைதிகளும் அடைக்கும் வகையில் வசதி உள்ளது. ஆமாம், நீலகிரி ஆவண காப்பக இயக்குனர் தர்மலிங்கம் வேணுகோபால் கூறும்போது, யார்? ஆமாம், நீலகிரி ஆவண காப்பக இயக்குனர் தர்மலிங்கம் வேணுகோபால் கூறியதாவது, சீன கைதிகள் உருவாக்கிய தேயிலை தோட்டம் ஆரம்பத்தில் பியாஷோலா என்று அழைக்கப்பட்டது. பியாஷோலா என்று அழைக்கப்பட்டது. தியா என்றால் சீன மொழியில் தேயிலை என்று பொருள். தியா என்றால் சீன மொழியில் தேயிலை என்று பொருள். ஷோலா என்றால் உள்ளூர் மொழியில் காடு என்று அர்த்தம். ஷோலா என்றால் உள்ளூர் மொழியில் காடு என்று அர்த்தம். இதுவே நாளடைவில் தாய் சோலை என்று மருவி போனது. இதுவே நாளடைவில் தாய் சோலை என்று மருவி போனது. முதன் முதலாக சீன கைதிகள் தான் உள்ளூர் மக்களுக்கு தேயிலை சாகுபடியை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஃபஸ்ட்டு உள்ளூர் மக்களுக்கு இவங்க தான், சீன கைதிகள் தான் வந்து தேயிலை சாகுபடியை பயிர் செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான ஆதாரம் இல்லை. விடுதலைக்கு பிறகு அவர்கள் உள்ளூரிலேயே வசித்ததாக தெரிகிறது. விடுதலைக்கு பிறகு அவங்க விடுதலை பண்ணாங்கல்ல, பொது மன்னிப்பு கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அங்கேயே வசித்ததாக கூறப்படுகிறது. தற்போது அவர்கள் என்ன ஆனார்கள் என்பது புதிதாகவே உள்ளது. இதை பற்றி அறிந்து கொள்ள யாரும் ஆர்வம் காட்டவில்லை.
நடுவட்டத்தில் மக்கள் குடியிருக்கும் பகுதியில் இருந்து அந்த சிறைச்சாலைக்கு செல்ல சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும். மரண தண்டனைகளும் நிறைவேற்றப்பட்டு உள்ளதால் அங்கு செல்லவே ஆரம்பத்தில் பலருக்கும் ஒரு வித பயம் இருந்தது. தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு உள்ளதால் அனைத்து தரப்பினரும் சென்று வருகின்றனர். இவ்வாறு அவர் கூறினார். நிர்மலகம் சார் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, ரைட்டுங்களா? அதே மாதிரி இன்னும் வந்து கொடுமைகள் என்னவென்றால், தலை துண்டிக்கப்பட்ட சிப்பாய்கள். ஆமாம், தலை துண்டிக்கப்பட்ட சிப்பாய்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்த காலத்தில் மலேசியாவிலும் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்தது. அந்த சமயத்தில் ஆங்கிலேய அரசு மற்றும் சீன அரசு இடையே அபினி போர் நடைபெற்று வந்தது. இதை எதிர்த்து மலேசியாவில் வசித்து வந்த சீனர்களும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடினார்கள். போரின் போது சீனாவில் கைது செய்யப்பட்ட சீனர்கள் மட்டுமின்றி மலேசியாவில் அரசுக்கு எதிராக போராடிய சீனர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களும் நடுவட்டத்தில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். 1868 லவுடேல் பகுதியில் செயல்பட்ட தற்காலிக சிறை கொட்டகையில் 7 சீன கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டு இருந்தனர். அவர்கள் திடீரென அங்கிருந்து தப்பித்து கேரள துறைமுகத்தை நோக்கி வனப்பகுதி வழியாக ஓடினர். ஆனால் உள்ளூர் பழங்குடி இன மக்கள் உதவியுடன் அந்த சீன கைதிகளை ஆங்கிலேய சிப்பாய்கள் துரத்தி பிடித்தனர். அடுத்த ஆண்டு நடுவட்டம் சிறைச்சாலையில் இருந்து 12 கைதிகள் தப்பி ஓடினர். அவர்களை பிடிக்க பல்வேறு சிப்பாய்கள் குழுக்கள் களமிறங்கின. அப்போது பலத்த மழை மற்றும் சூறாவளி காற்று வீசி வந்ததால் அந்த பணி கடும் சவாலாக அமைந்தது. எனினும் சுமார் 15 நாட்களுக்கு பிறகு ஒரு சிலர் கோழிக்கோடு அருகே சிப்பாய் குழுவினர் கையில் சிக்கினர். ஆனால் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்ட ஒரு சிப்பாய் குழு காணாமல் போனது. அந்த குழுவில் இருந்த 4 பேரும் ஒரு வனப்பகுதியில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டனர். அவர்களை மீதமுள்ள சீன கைதிகள் கொன்றுவிட்டு தப்பியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. காசு வேண்டாம், புகைப்படம் போதும். நடுவட்ட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சீன கைதிகளுக்கு ஆங்கிலேய அரசு பொது மன்னிப்பு வழங்கி உள்ளூரிலேயே தங்க வைத்தது. அங்கு அவர்களை பற்றி ஆய்வு செய்ய 1909 ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர் எட்கர் டஸ்டன் என்பவர் வந்தார். அப்போது அவர்களை புகைப்படம் எடுக்க அவர் முயன்றார். ஆனால் புகைப்படம் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாத நிலையில் அதற்கு பலரும் தயக்கம் காட்டினர். இதனால் ஒரு புகைப்படத்துக்கு 2 அணா முதல் 8 அணா வரை வழங்க எட்கர் டஸ்டன் முன் வந்தார். ஒரு வழியாக புகைப்படம் எடுக்க ஒத்துக்கொண்ட அவர்கள், எங்களுக்கு காசு வேண்டாம், அந்த புகைப்படத்தின் ஒரு நகலை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கினர். இந்த தகவலை எட்கர் டஸ்டன் தனது ஆய்வு நூலில் குறிப்பிட்டு உள்ளார். இப்படித்தான் இந்த சீனர்களை சிறை வைத்த நீலகிரி சிறைச்சாலை இப்படித்தான் ஒரு பெரும் என்ன சோகத்தை தன்னுள் வைத்திருக்கிறது. இப்போது அருங்காட்சியகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக ஒரு நல்ல வீடியோ. தேங்க்யூ.